செலுத்துகின்றோம். அதேனென்றால் விளையாட்டு சிறுவை கொண்டு உலகத்தை மட்டுரட்சித்தீரே சுவாமி. ஏழாம் நிலை, இலக்கினை முன்னிறுத்துங்கள். கல்வாரி பாதையின் பாதி வழி கடந்த இயேசு இன்னும் மீதி வழி கடக்க தனக்குள் தானே பலம் தேடுகின்றார். வெரோனிகாவின் சந்திப்பில் உளப்பலம் பெற்ற இயேசு வேகமாய் நடக்கின்றார். என்ன செய்வது? உடல் பலத்தை யார் கொடுப்பது? களைத்து வியர்வையாகவும் காயத்தில் இரத்தமாகவும் அவர் தேகத்தில் தேங்கி கிடந்த தண்ணீரெல்லாம் வற்றிவிட்டன. தலையை முள்முடி பிளக்க இமைவழி இரத்தம் கடந்து அவர் தாடியை தடவி பாய்ந்து நாடி விளிம்பில் நின்று தரை தொட அருவியாய் விழுந்தது ஒரு பாதி உதிரம். மறுபாதி உதிரம் மூக்கின் துவாரங்கள் அருகில் மூச்சிழுக்கும் பொழுதெல்லாம் இரத்தம். உட்சென்று மூச்சடைத்து போக வழியெல்லாம் வாயால் சுவாசித்ததால் நாவறண்டு தொண்டை காய்ந்து போனதுவோ. தோள்கள் விரைத்தன, கைகள் தளர்ந்தன, கால்கள் நடுங்கின, கண்கள் புகைந்தன. வழிந்த இரத்தம் விழிமறைக்க வழி தெரியவில்லையே என்று இரத்தத்தால் ஒட்டிய இமை கசக்கி விழிப்பதற்குள் இரண்டாம் முறை தரையில் விழுகின்றார். சிலுவையின் பாரம் சிதைக்க முள்முடி இன்னும் ஆழமாய் இறங்க சாட்டைகளின் அடிவில நெரித்த கூட்டம் மீண்டும் ஒரு முறை எச்சில் துப்பி ஏளனம் செய்தது. ஏளனச் சொற்கள் இயேசுவின் செவிப்பறை சுவர்களில் ஆணிகள் அடித்தன. விழுந்து விட்டாலும் சிலந்திகள் மீண்டும் எழுந்து பாயத் தவறுவதில்லை. கரைகள் தூரமென்று அலைகள் இடையில் மடிவதில்லை. மீண்டும் எழு என்ற இதயத்தின் ஒலி கேட்க இயேசு தன் புருவங்கள் உயர்த்தினார். விழித்தன விழிகள். ஒரே ஒரு முயற்சிதான், மீண்டும் எழுந்தார் இயேசு. ஏளனச் சிரிப்பெல்லாம் அடங்கிப் போக தன் வழி இதுவென தானே நடந்தார் முன்னே. செபம். ஓ இயேசுவே, மலை போல் என் முன் தடைகள் வந்தாலும் நிலை குலைந்து போய் நான் விழுந்தாலும் மடிந்து விழ விழ அலைகள் மீண்டும் எழுந்து அடிப்பது போல் முடியும் வரை முயற்சி செய்ய உன் திருவருள் பொழிந்திடுவாய். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
செலுத்துகின்றோம். அதேனென்றால் முடியாற்றிய சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. கல்வாரி பாதையில் நிலை 8. தன்னை பற்றி மட்டும் சிந்திப்பவன் சுயநலத்தின் தோழன். தன்னை தாண்டி அடுத்தவர்களை பற்றி யோசிப்பவன் நேசிப்பவன் அன்பு தோழன். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று ஜேசு ஆறுதல் தரும் வார்த்தைகளை அள்ளி கொட்டுகின்றார். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள ஜேசுவின் திரு இருதயத்தின் அன்பு, அயலான் பற்றிய கரிசனை ஆறுதல் அளிக்கும் உள்ளம் போன்ற நட்பண்புகள் நிறைந்தவராய் ஜேசு மரணத்தின் விளிம்பில் கூட பாரத்தை சுமந்து முதுகு வளைந்து போன நிலையிலும் அழுகின்ற பெண்களுக்காக பெருமனத்தோடு ஆறுதல் கூறுகின்றார். ஜேசுவின் பாடுகளின் கொடுமையைக் கண்டு அவருக்காக அழுகின்ற பெண்மணிகள் ஒருபுறம், வளமையாக சிலுவை மரணம் அளிக்கப்பட்டவர்களுக்காக ஒப்பாரி வைத்து அழுவதற்கென்று பழக்கப்பட்டிருந்த இன்னுமொரு பெண்கள் கூட்டம் மறுபுறம். எனினும் இயேசுவின் அன்பு வார்த்தைகள் எம் எல்லாரின் எண்ணங்களையும் உள்ளங்களையும் சிந்திக்க அழைக்கின்றது. உலகிலே எமக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட மோசமான வாழ்க்கை என்று மிகைப்படுத்துகின்றோம். வழி தவறி செல்லும் நம் பிள்ளைகளை நினைத்தும், மது போதைக்கும் தீய பழக்கங்களுக்கும் அடிமையாகி இருக்கின்ற நம் கணவன்மாரை நினைத்தும், உண்மையான அன்பின்றி வாழும் நம் மனைவியரை நினைத்தும், துன்பப்படும் நம் பெற்றோரை நினைத்தும், ஆறுதல் தேவைப்படும் நம் அயலாருக்கு உதவி செய்ய முன்வர முடியாத எம் சுயநல போக்குகளை நினைத்தும், அளவேண்டிய நாம் பார்வையிருந்தும் குருடராக, காதிருந்தும் செவிடராக, உள்ளமிருந்தும் முரடராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சபம். அன்பான ஆண்டவரே, உமது துயரத்தில் நான் ஆறுதல் கூற மறுத்ததற்காக மனம் வருந்துகின்றேன். எனது வாழ்வில் துன்புறுவோரின் நிலை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் கூற எத்தனையோ தடவைகள் மறுத்திருக்கின்றேன். மன்னியும் இயேசுவே. இனிவரும் நாட்களில் அயலவரின் இரக்கம் கொண்டு அவர்களுக்கு ஆறுதலாக நான் மாற அருள் தாரும். ஆமீன். அழுதார் அழுதார் அன்புடைய